மாணவர்களே, இப்போ நாம் பார்க்க போகிற பாடம் 7, விட்டு செல்லாதே. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? பள்ளிக்கூடம் இருக்குது. பள்ளிக்கூடத்துலேருந்து குழந்தைகள் எல்லாம் வெளியே வராங்க. வெளியே வராங்கன்னா எப்போ வருவாங்க? மாலையில் பள்ளி முடிந்த உடனே தான் வெளியே வருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி பள்ளிக்கூடம் முடிஞ்சு நிறைய குழந்தைகள் வெளியே வராங்க. ஜாலியாக வீட்டுக்கு போக போகிறோம்ல, அதெல்லாம் சந்தோஷமாக வெளியே வராங்க. இதில் 3 குழந்தைகளை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. தலைப்பு என்ன? விட்டு செல்லாதே. அந்த 3 குழந்தைகளும் என்ன விட்டு செல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இதில் 3 பேர் யாருன்னா கயல், பாத்திமா, முத்து, அப்படி 3 பேர் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி தான் இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அடடே, கயல் என்னை எடுத்து செல்ல மறந்து விட்டாளே அப்படின்னு யார் சொல்கிறாங்க? இந்த கறிக்கோள் சொல்லுது. கறிக்கோள் என்றால் என்ன தெரியுமா? பென்சில். இந்த பென்சிலை யார் மறந்து வச்சுட்டு வந்துட்டா? கயல் மறந்து பள்ளியிலேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஷார்ப்னர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு தமிழ் பெயர் என்ன தெரியுமா? துருவி. அதுக்கு என்ன பெயர்? துருவி. அந்த துருவி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், நானும் இங்கே தான் இருக்கிறேன், முத்துவும் மறந்து விட்டான். முத்துங்கிறவரு என்ன பண்ணிட்டாங்க? ஷார்ப்னர் அதாவது துருவியை மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு ஸ்கூலில். அடுத்து யார் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு பார்க்கலாமா? இது என்னன்னு தெரியுதா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எரேசர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு பேர் என்ன? அழிப்பான். தமிழில் என்ன? அழிப்பான். அதை என்ன சொல்லுது? அழிப்பான். பாத்திமாவும் தான் அப்படின்னு இந்த 3 பேரும் பேசிக்கிறாங்க. யார் 3 பேர்? இங்கே பாருங்கள், கறிக்கோள், துருவி, அழிப்பான், 3 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு 3 பேர் இப்படி மறந்துட்டு போயிட்டாங்களே, நம்மளை இங்கே வச்சுட்டு அப்படின்னு பேசுகிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பாருங்கள், அந்த கறிக்கோள் சொல்லுது, கயல் இன்று எப்படி எழுதுவார்?